எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெற்றிலையோட நன்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம். திருமணமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு யார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் காரணமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா பெண்கள் காரணமாக இருக்கலாம். யாரையுமே வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேருக்கும் கூட வந்து குறை இருக்கலாம், ரெண்டு பேருமே நல்லா இருக்கலாம், ஒருவேளை குழந்தை தங்குறத கொஞ்சம் தள்ளி போகலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து போக்குறதுக்கு நம்ம இன்னைக்கு வந்து சூப்பரான வீடியோ பார்க்குறோம். குழந்தை பாக்கியம் பெறுவதில் வந்து கொஞ்சம் தாமதாகலாம், பட் கிடைக்கும். அதனால வந்து யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு குழந்தை பேரின்மை பிரச்சனை இருக்குனாலோ, தாம்பத்திய உறவுல பிரச்சனை இருக்குதுனாலோ, அதுக்கு நீங்கள் இந்த இயற்கை வையகராவை வந்து நீங்கள் பயன்படுத்தினாலே போதுங்க. நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய தாம்பத்தியம் இனிமையானதாக மாறுங்க, குழந்தை வரவும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது நம் முன்னோர்களால் நமக்கு வழங்கப்பட்ட இயற்கை வையகரா. ஆண்களுக்கு தாம்பத்தியத்தில் எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, விந்து நீர்த்து போகுதல், விந்தனுக்குடைய தரம் வந்து குறைவாக இருக்குது, விந்தனுக்குடைய எண்ணிக்கை வந்து குறைபாடு, அப்புறம் வந்து ஹார்மோன் குறைபாடு, இரத்த குறைபாடு, உடல் சோர்வு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது ஆண்களோட வந்து தாம்பத்தியம் வந்து சிறப்பாக அமையாதுங்க. பெண்களுக்கும் அதே நேரத்தில், பெண்களுக்கும் தாம்பத்தியில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, கர்ப்பப்பையில் பழம் இல்லாமல் இருக்கிறது, கர்ப்பப்பையில் வந்து நச்சுக்களும் அழுக்கு கிருமிகளும் சேர்ந்துருந்துச்சுன்னா அவ்வளவு ஈஸியாக கருத்தங்காது. சில பெண்களுக்கு தாம்பத்திய உறவில் அதிக நாட்டம் இல்லாமல் இருப்பாங்க, அதிக உடல் சோர்வு இருப்பாங்க, இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதிக உடல் சூடுமே அவங்களுக்கு வந்து ஒரு காரணமாக கூட இருக்கலாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இரு பாலாருக்கும் வர்றதுக்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா, இயற்கை முறையில், அதாவது இன்றைய வாழ்க்கை முறையில் உணவு பழக்க முறை எல்லாமே வந்து இப்போ ரொம்பவே வந்து மாறுபட்டு இருக்குது. அதனால தான் எப்போ எந்த நேரத்தில் யாருக்கு எந்த நோய் வருது அப்படின்னு கூட வந்து நமக்கு தெரியலை. இப்போல்லாம் புது புது நோய்கள் வருது, அதுக்கு காரணம் நம்மளுடைய உணவு பழக்கங்கள் தான். இதில் இப்போ குழந்தை இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே நிறைய பேருக்கு இருக்குது. குழந்தை பேர் தள்ளி போகுது, தாம்பத்தியத்தில் பிரச்சனை வருது அப்படின்னா, அதுக்கு நீங்கள் நம் முன்னோர்கள் நமக்கு பொக்கிசமாக தந்த இந்த வையகராவை வந்து நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமானதுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது நல்ல ஒரு நம்பிக்கையான ரிசல்ட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தை பேரும் நிச்சயமாக கிடைக்குங்க. உங்களுடைய தாம்பத்தியமும் சிறப்பாக அமையும். இப்போ அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரே ஒரு வெத்தலை எடுத்துக்கிட்டால் கூட போதும். இதை நல்லா அலசிட்டு இந்த காம்பை வந்து கிள்ளிடுங்க. காம்பை வந்து இந்த பிச்சு எடுத்துருங்க. வெத்தலையை வந்து வெத்தலை அப்படின்னாலே வந்து உங்களுக்கு தாம்பத்திய சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போக்கக்கூடியது. இந்த வெற்றிலை பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே பாலுணர்ச்சி வந்து தூண்டக்கூடியதுங்க. இந்த வெற்றிலையை சாப்பிடும்போது உடலில் ஒரு விதமான வெப்பத்தை வந்து உண்டு பண்ணும். அதனால் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சமச்சீராக இருக்குங்க. குறிப்பாக ஆண்களுக்கு விரைப்பு தன்மை குறைபாடு வர்றதுக்கு காரணம் இரத்த ஓட்டம் சரியாக பிறப்புறுப்புக்கு வந்து கிடைக்காம இருக்கிறதுனால தான். விரைப்புத்தன்மை பிரச்சனை இருக்கிற ஆண்கள் வெற்றிலை சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல விரைப்புத்தன்மையை வந்து கொடுக்குங்க. இந்த வெற்றிலையை பயன்படுத்தும் போது தாது விருத்தியாகவும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது. பெண்களுக்கு கர்ப்பப்பையில் உண்டான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கும். கர்ப்பப்பையில் தேங்கியுள்ள நச்சுக்களையும் அழுக்குகளையும் உடனே வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த வெற்றிலைக்கு இருக்குதுங்க. ஸோ வெற்றிலை எடுத்துக்கிடும் போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஹார்மோன் உற்பத்தி வந்து அதிகரிக்கும். இதோட ஒரு 3 மிளகு எடுத்துக்கோங்க. 3 மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு இல்லை அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு பொடி எடுத்துக்கோங்க. மிளகுனா கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மிளகு எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் மிளகு பொடி உங்களுக்கு பயன்படுத்தணும்னு தோணுச்சுன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து மிளகு பொடி எடுத்துக்கோங்க. இதில் உள்ள காரத்தன்மை உடலில் சுறுசுறுப்பை வந்து கொடுக்கக்கூடியது. உடல் தளர்ச்சி, உடல் சோம்பேறித்தனம் எல்லாமே வந்து நீக்கி உடலுக்கு நல்ல ஒரு பலத்தை வந்து கொடுக்கக்கூடியது. தாம்பத்திய உறவில் வந்து ஈடுபடுறதுக்கு தேவையான உடல் பலத்தை வந்து கொடுக்கக்கூடியதுங்க. நல்ல பாலுணர்ச்சியை தூண்டி தாம்பத்திய உறவை சிறப்படைய செய்யறதுக்கு இந்த மிளகு வந்து உங்களுக்கு வந்து பயன்படுது. விந்து நீர்த்து போதல், விரைப்பு தன்மை குறைபாடு, விந்தனுக்குடைய எண்ணிக்கை தரமும் குறைந்து போதல், விந்து முந்துதல் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே போக்கக்கூடியது இந்த மிளகு. அடுத்தது 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு பயன்படுத்தும் போது எப்பவுமே இந்த மாதிரி மொட்டுள்ள கிராம்பை எடுத்துக்கிடணும். அந்த மொட்டு இல்லை அப்படின்னா அதனுடைய மருத்துவ தன்மைகள் நமக்கு கிடைக்காது. அதனால இந்த மாதிரி மொட்டு உள்ள ஒரு குண்டு மாதிரி இருக்க அந்த மாதிரி கிராம்பை தான் வந்து நம்ம பயன்படுத்தணும். 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு சாப்பிடும்போது உங்கள் உடம்புல பலவிதமான அற்புதமான நன்மைகள் வந்து நடக்கும்.
தாம்பத்திய உறவை சிறப்பாக செயல்பட வைக்கும். நீங்கள் இந்த ரெமடியை வந்து சாப்பிட்டு பாருங்கள். தாம்பத்திய உறவு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கிருங்க. தாம்பத்தியத்தில் நல்ல ஆர்வத்தையும் உடல் பலத்தையும் வந்து கொடுக்கக்கூடியது இந்த கிராம்புங்க. நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடியது, உடல் சூட்டை குறைச்சி உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை சமச்சீராக வந்து பாய வைக்கக்கூடியது இந்த கிராம்பு. இந்த வெற்றிலை 3 மிளகு 2 கிராம்பு இதை வந்து வாயில் போட்டு நல்லா மென்னுருங்க. கிராம்புக்கு பல கிராம்பு பொடியுமே எடுத்துக்கலாம். நல்லா மடித்து மென்னுருங்க. இது இப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை சாப்பிடணுங்க. அதை சாப்பிடும்போது தாம்பத்திய சம்பந்தமான எல்லா குறைபாடுகளையும் போக்கும், ஆண்களுக்கு ஆண்மை தன்மையை வந்து கூட்டி கொடுக்கும், தாது பலத்தை வந்து உண்டு பண்ணும், நரம்பு தளர்ச்சியை வந்து போக்கக்கூடியது. அதே மாதிரி பெண்களுக்கும் இனப்பெருக்க மண்டலத்தை நன்றாக செயல்பட வைக்கும், கருப்பு பைக்கு வந்து நல்ல பலத்தை வந்து கொடுக்கக்கூடியது. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே, அதாவது தாம்பத்திய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லைங்க, சளி பிரச்சனை, சளி, இருமல், மூக்கடைப்பு அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் வந்து நீங்கள் இந்த வெற்றிலை அப்புறம் வந்து கிராம்பு மிளகு இதை போடுறதுனால வந்து உங்களுக்கு சளி, ஜலதோஷம், மூக்கடைப்பு அந்த மாதிரி பிரச்சனைகளையும் வந்து நல்லாவே போக்கக்கூடியது, இருமலையுமே வந்து நல்லா கேட்குங்க. ஸோ இதுக்குமே வந்து நீங்கள் பயன்படுத்தலாம், சளி பிரச்சனைக்குமே வந்து பயன்படுத்தலாம், தாம்பத்திய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வந்து பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.